أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن، إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. صدق الله العظيم. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபியே, நீர் மனிதர்களை விவேகத்தை கொண்டும் அழகான நல் உபதேசத்தை கொண்டும் உமது இறைவனின் வழியின் பக்கம் அழைப்பீராக. வஜாதிலுகும் இன்ன ரப்பக ஹுவா அலம் பிமன் தல்ல அவு சபீலிஹி வஹுவா அலமு பில் முஹ்தரி. எது மிக அழகானதோ அதை கொண்டே அவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்வீராக. நிச்சயமாக உமது இரட்சகன் அவனுடைய வழியிலிருந்து தவறியவரை மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். மேலும் நேர்வழி பெற்றவர்களையும் அவன் மிக்க நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சூரத்து நஹல் அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். இவ்வசனத்தில் அல்லாஹு தஆலா நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய முறையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நேர்வழியின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட முறை அறிந்து கொள்வது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சஹாபி ஒளி செய்து கொண்டிருந்தார். ஒளி செய்த அந்த சஹாபி சரியான முறையில் உறுப்புகளை கழுவ வேண்டிய முறையிலே கழுவாமல் அரைகுறையாக கழுவி கொண்டிருந்தார். அந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, நான் இப்போது ஒளி செய்ய போகிறேன், நான் எப்படி ஒளி செய்கிறேனோ அதை பார்த்து அதே போல நீ ஒளி செய் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவ வேண்டிய அந்த உறுப்புகளை எல்லாம் முழுமையாக கழுவி காட்டி, இப்படித்தான் ஒளி செய், இப்படி ஒளி செய்தால்தான் ஒளி கூடும், இல்லாவிட்டால் உன்னுடைய ஒளி கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒளி செய்து அந்த ஒளி செய்த முறையை காண்பிக்கும் பொழுது அது அவருக்கு எளிதாக மிக லேசாக விளங்குவதற்கு அது காரணமாக அமைந்தது. இப்போ அவர்கள் குறை சொல்லியிருக்கலாம், நீ இந்த இடத்துல கழுவாமல் இருக்கிற, இன்னென்ன உறுப்புகளில் உனக்கு தண்ணி படாமல் இருக்குது, அதனால உன்னுடைய ஒழு கூடாமல் போயிடுச்சு, ஒழு கூடாமல் போனால் தொழுவு கூடாமல் போயிடும், அதனால நீ செய்ததுக்கு முறை சரியில்லை, போய் திரும்ப செஞ்சுட்டு வான்னு சொன்னாக்க அதை அவர் பழகுவதற்கு அதில் இன்னொரு குறை வரலாம். ரெண்டாவது முறை அவர் செய்யும் பொழுது வேறொரு குறை வரலாம். அதை மிக எளிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைந்து அவர்களே ஒளி செய்து காட்டி, இது மாதிரி ஒளி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் ஹதீஸிலே இப்படி சொல்லப்படுகிறது, அல் முஃமினு மர்ஆத்துல் முஃமின். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியாக இருக்கிறார். கண்ணாடி என்ன செய்யும்? நம்மள்கிட்ட இருக்கிற குறையை காட்டும், சொல்லாது. நம்மிடத்தில் நம்முடைய முகத்தில் நம்முடைய உருவத்தை அதில் பார்க்கும் பொழுது என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை அது நம்மிடத்திலே காட்டும், அது நம்மிடத்திலே சொல்லி திருத்தாது. அது போன்று ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன். இது செய்து காட்டுவது இருக்கிறதே, வாழ்ந்து காட்டுவது, நடந்து காண்பிப்பது, இது இதைவிட ஒரு சிறந்த முன்னுதாரணம் வேறு எதுவும் கிடையாது, சிறந்த வழிகாட்டுதல் எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வழிநடத்தியதனுடைய விவேகம் இதுதான், அவர்களுடைய தந்திரம் இதுதான். ஒரு சஹாபி தொழுதார், தொழுகையிலே சரியான முறையில் தொழுகிறார், தொழுகையில் நிறைய பிழை இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த சாபிட்டு சொன்னாங்க, நீங்கள் தொழுகலை சரியா தொழுகலை நல்லா தொழுகணும்னு சொன்னாங்க. அவர் திரும்ப தொழுதார், மூன்றாவது முறையும் தொழுதார். தொழுதருந்து ரசூலுல்லாட்ட வந்து கேட்டார், இப்போ கேட்குறாரு யாரை சொல்கிறது எனக்கு எப்படி தொழுகணும் நீங்கள் சொல்லி காமிங்கன்னு, அது மாதிரி தொழுகின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப தொழுது காண்பித்தார். தொழுது காண்பிக்கும் பொழுது அதை மிக லேசாக அவர் அதை விளங்கி கொண்டார், அதை அமல் செய்வது. நான் இது மாதிரி தான் என்ன தொழுவேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதில் எந்த மாற்றமும் இருக்காது, நான் இப்படித்தான் சொல்லுவேன் என்று மிக எளிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அவர் தொழ ஆரம்பித்தார் என்பது வரலார். இப்படித்தான் மார்க்கம் சொல்லும் பொழுது வலிக்காமல் சொல்லணும், கசக்காமல் சொல்லணும். ஏனென்றால் இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கே சொல்லும் பொழுது நீங்கள் நிர்பந்தம் செய்யாதீங்க தான் அல்லாஹ் சொல்லணும். ஃபிரௌன்கிட்ட நீங்கள் போங்க, மூசா அலைஹி இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. நீங்களும் ஹாரூன் அலைஹி இஸ்லாம் ரெண்டு பேருமா போங்க, ரெண்டு பேரும் போய் அவர் அவனிடத்தில் மார்க்கத்தை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் சொல்லும் பொழுது நளினமாக சொல்லுங்கள், மிருதுவாக சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்கள் நேர்வழிக்கு வருவதற்கு காரணமாக அமையலாம் என்று அதற்கு மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்ன செய்தியை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தை சொல்லும் பொழுது யாரிடத்திலும் கசக்கக்கூடிய முறையிலே வெறுக்கக்கூடிய முறையிலே சொல்லல. அதை அவர்கள் விலகிக் கொள்வதற்காக எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டுமா, இன்ன தீன யுஸ்ருன் லா உஸ்ர சொன்னாங்க. மார்க்கங்கிறது லேசுப்பா, அது கஷ்டம் இல்லை, அது எளிதானது. எளிதான விஷயத்தை எளிதாகவே மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அவ்வாறு வழிகாட்டும் பொழுது இதில் மூன்று நிலைகள் இருக்கிறது. மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த விதத்தில் மூன்று நிலைகள் இருக்கிறது. அந்த மூன்று நிலைகள், மூன்று சாரார், மனிதர்களில் மூன்று சாரார் இருக்கிறார்கள். மன்றஆ மின்கும் முன்கரன் ஃபலியுகையிருஹு பியதிஹி ஃபயில்லம் யஸ்தத்திஃ ஃபபிலிஸானிஹி ஃபயில்லம் யஸ்தத்திஃ ஃபபிகல்பிஹி வதாலிக அலஅஹுல் ஈமான். இதில் மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மன்றஆ மின்கும் முன்கரன், உங்களிலே ஒரு தீமையான ஒரு காரியம், ஒரு தவறான ஒரு செயல் நடைபெறுவதை நீங்கள் கண்டால் ஃபலியுகையிருஹு பியதிஹி, முடியுமானால் உங்களுடைய கரத்தை கொண்டு அதை தடுங்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னால், இதை அதிகாரத்தின் மூலமாக அதை தடுக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தின் மூலமாக தடுங்கன்னு அர்த்தம். வையுறு எதிகிங்கிறதுக்கு கையை கொண்டு தடுக்கிற, கையை கொண்டு போய் அடின்ற அர்த்தம் இல்லை, அது அதிகாரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை கொண்டு தீமையை தடுங்கள். ஃபயில்லம் யஸ்தத்தி ஃபபி லிஸானிஹி, இரண்டாவதாக மார்க்கத்தை அறிந்தவர்கள் ஆலிம் உலமாக்கள், அவர்கள் தங்களுடைய சொற்பொழிவின் மூலமாக, குர்ஆனுடைய விளக்கத்தின் மூலமாக, ஹதீஸுகளுடைய விளக்கத்தின் மூலமாக மக்களை நேர்வழிப்படுத்துங்கள். இவங்க இதுக்கு மேலே போக முடியாது, அந்த அதிகாரத்தை இவர்கள் கையில் எடுக்க முடியாது. இவங்க என்ன செய்யலாம், இது சரி இது தப்புன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இந்த இரண்டாவது பிரிவினர் ஃபயில்லம் யஸ்தத்திஃ ஃபபி லிஸானிஹி ஃபயில்லம் யஸ்தத்திஃ ஃபபி கல்பிஹி, மூன்றாவது நிலை இருக்கிறது. பொதுமக்கள் இருக்கிறார்களே, இந்த பொதுமக்கள் மனதளவில் அதை வெறுத்தொதுக்குவது, அவங்களால அதாவது அதிகாரமும் இல்லை, எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மார்க்கம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு, குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவமும் இல்லை என்ற இந்த நிலையிலே இருக்கக்கூடிய மூன்றாவது பிரிவினர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மனதளவில் வெறுத்து அவர்களுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி, நன்மாளிகளுக்காக வேண்டி துவா செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள் என்பதை நமக்கு குர்ஆனுடைய விளக்க உரையிலே, ஹதீஸுடைய விளக்க உரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய விளக்கம் இது. ஆகவே சொல்லக்கூடிய விஷயத்திலே நேர்வழி கிடைப்பதற்கு இந்த மூன்று கையாளுதல், இந்த மூன்று முறை இருக்கிறதே, இந்த மூன்று முறை பின்பற்றப்படும் பொழுதுதான் அங்கு லேசான முறையிலே தீன் வந்து சேர்வதற்கு, நேர்வழி கிடைப்பதற்கு காரணமாக அமையும் என்பதை இந்த ஹதி, இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான். உதுரு, மக்களை நீங்கள் அழையுங்கள், இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா, விவேகத்தை கொண்டு அழகான நல்ல வார்த்தைகளை கொண்டு மக்களை நேர்வழியின் பக்கம் நீங்கள் அழையுங்கள்.
இதில் எது அழகானதோ அதை கொண்டு அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல விஷயங்களை ஆதாரமாக நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். வஜாதிலுகும் பில்லத்தி ஹியாஹசன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது நம்ம சொல்லும் பொழுது நம்ம மார்க்க விஷயத்துக்கு தான் இல்லை, உண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசுறதா இருந்தாலும் இப்படித்தான் பேசணும், நம்முடைய பணியாளர்கள்ட்ட பேசுறதா இருந்தாலும் இதுதான் முறை. அந்த ஹெக்குமத்தோடு அழகிய வார்த்தையோடு நாம் செய்யக்கூடிய அந்த உபதேசம் இருக்கிறது, அதுதான் பலன் தரும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ ஹம்தி.